அவருடைய சந்திப்புக்கும் தமிழக அரசியலில் மாற்றங்கள் வருவதற்கும் அமைச்சரவையில் மாற்றங்கள் வருவதற்கும் ஒரு ஏதுவாக இருக்கிறது. காரணம், தமிழக அமைச்சரவையில் மாறுதல்கள் என்பது சில தவறான போக்குகள், திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தின் மீது கள்ளக்குறிச்சி சாராய வழக்கு அந்த படுகொலைகளுக்கு பிறகு அதை அந்த ஒரு இமேஜை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் MK Stalin முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். டெல்லியில் பேசப்படுவது என்ன என்று கேட்டால், சில அச்சங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களை சேர்ப்பதா வேண்டாமா, நிராகரிக்கிறா கூடும் என்று கவர்னர் மாளிகையிலிருந்து சில செய்திகள் கசிந்த வண்ணம் இருந்தன. ஒருவேளை செந்தில் பாலாஜியை பிரதமர் செயலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள், அரசியல் ரீதியாக நாம் பார்க்க போனால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. 45 நிமிடத்தில் முதல் 10 நிமிடம்தான் TR Baluவும் கனிமொழி உட்கார்ந்து இருந்தார்கள், பிற வெளியே வந்து விட்டார்கள், இருவரும் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். முருகன் மகாநாடு, 100 ரூபாய் காயின் ரிலீஸ், இந்துத்வாவை, சாஃப்ட் இந்துத்வாவை திமுக கையாள ஆரம்பித்து விட்டதா என்று ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. இதற்குத்தானோ என்னமோ பதிலடி கொடுக்கக்கூடிய அளவிற்கு BCK காங்கிரஸ் போன்றவர்கள் திமுகவிற்கு இன்னல்கள் கொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள். அகில இந்திய அளவில் MK Stalin காங்கிரசிலிருந்து சற்று விலகுகிறாரா என்ற ஒரு சந்தேகங்களோடு வர ஆரம்பித்து விட்டது டெல்லி. இதுதாங்க ஒரு சம்மரி. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் சேனல் மூலமாக பல்வேறு முக்கியமான தகவல்கள், தமிழகம், இந்தியா உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் சார். இப்போ தமிழக அரசியல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பரபரப்பு தொட்டி இருக்கிறது. என்ன அப்படின்னா, நாளை மாலை ஒரு 3:30 மணி அளவுல திமுக அமைச்சரவையில மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிற செய்திகள் பரவலாக வெளிவந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா, இந்த அமைச்சரவை மாற்றத்துல 3 முக்கிய அமைச்சர்கள் நீக்கப்பட்டு 3 புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிக்கிட்டே இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ரியல் ஒன் நேயர்களுக்கும் சிவா நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, பிரதமர் நரேந்திர மோடியுடன் MK Stalin இப்போ முதலமைச்சர் சந்தித்ததுதான் முக்கியத்துவம். அவருடைய சந்திப்புக்கும் தமிழக அரசியலில் மாற்றங்கள் வருவதற்கும் அமைச்சரவையில் மாற்றங்கள் வருவதற்கும் ஒரு ஏதுவாக இருக்கிறது. காரணம், டெல்லியில் பேசப்படுவது என்ன என்று கேட்டால், சில அச்சங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களை சேர்ப்பதா வேண்டாமா, நிராகரிக்கிறா கூடும் என்று கவர்னர் மாளிகையிலிருந்து சில செய்திகள் கசிந்த வண்ணம் இருந்தன. ஒருவேளை செந்தில் பாலாஜியை பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் ஆளுநர் ஆர்என் ரவிக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருந்தாலும், நரேந்திர மோடி பிரதமருடைய செயலகத்தின் மூலமாக அவரை சமாதானப்படுத்த முடியும் என்றெல்லாம் சொல்லி ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது டெல்லியில். அது எப்படி ஊர்ஜிதம் செய்யப்படுமா இல்லையா என்று தெரியவில்லை. இருப்பினும் தமிழக அரசியலில் தமிழக அமைச்சரவையில் மாறுதல்கள் என்பது சில தவறான போக்குகள், திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தின் மீது கள்ளக்குறிச்சி சாராய வழக்கு அந்த படுகொலைகளுக்கு பிறகு அதை அந்த ஒரு இமேஜை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் MK Stalin முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி துணை முதலமைச்சர் கொடுப்பதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. காரணம், ஆளுநர் அவர் இதை ஒப்புக்கொள்வாரா, ஆளுநருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் ஒரு தன்னுடைய அரசாங்கம் என்பதனால் ஆளுநர் மீது இருக்கக்கூடிய ஒரு காற்றங்கள் சாற்றங்கள் எல்லாம் குறைந்து போய் உதயநிதி ஸ்டாலினுடைய பதவி உயர்வு என்பது நாளை ஊர்ஜிதப்படுத்தப்படும் என்பதுதான் டெல்லியில் சொல்லுகிறார்கள். இருப்பினும் செந்தில் பாலாஜி உள்ளே வருவாரா, துரைமுருகன் போயிடுவாரா, இதெல்லாம் ஒரு குழப்பங்கள் இருக்கின்றன. வெயிட் அண்ட் வாட்ச் என்று தான் சொல்லுகிறார்கள். எது இருப்பினும் சிவா, நாம் 3 முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும். நாளை
தாங்கள் கூறியது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணி ராகு காலத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் மூட நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 4:00 6:00 ராகு காலம், ஆனா 3:30 மணிக்கே வச்சிடறாங்க. ஏன் ராகு காலத்துல வைக்கல இவங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றன. வெயிட் அண்ட் வாட்ச் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய, நாளை முதல் அமைச்சரவையில் புது முகங்கள் வந்தால் ஒரு 5-6 நாளுகளுக்கு அதை பற்றி டிபேட் போகும் இருக்கும். இது வந்து 2026 பொது தேர்தலுக்கான ஒரு வழிமுறையில் தடவாளங்களை ஒரு சீரமைக்கப்படலாம் என்று தான் சொல்லுகிறார்கள். இருப்பினும் முக ஸ்டாலின் பிரதமரை சந்தித்தது முக்கியமானது. 3வது பாயிண்ட் சிவா மிக முக்கியமானது. தமிழக அரசாங்கத்தில் கஜானா காலி. தமிழக அரசாங்கத்தில் பைனான்சியல் எமர்ஜென்சி வருமா என்று கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அரசாங்கம் பல இலவச திட்டங்களை அறிவித்து அந்த இலவச திட்டங்களுக்கு பணம் கொடுக்காத முறையில் இருக்கிறோம். டீசல் விலையை குறைப்போம் என்று சொல்லி 3 வருடங்கள் ஆகிட்டது. நீட்டை ஒழிப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீட்டை பற்றி நேற்று பிரைம் மினிஸ்டர் என்ன பேசினா தெரியவே இல்லை, அப்படியே விட்டாங்க. காத்தாடி டீல் அறந்து போறாம போயிடுச்சு. இதெல்லாம் வைத்து பார்த்தால் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் என்ன கள்ள ஓர் வருகிறதா என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு இணையாக ஒன்று ஒன்று சொல்ல வேண்டும், வெயிட் அண்ட் வாட்ச், அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. சார், இப்போ பிரதமர் அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த போது 45 நிமிடங்கள் பேசியிருக்காங்க. அதாவது பிரதமருடனான சந்திப்பு ஒரு 15 நிமிடம் 30 நிமிடம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் நீண்ட நேரம் பேசப்பட்டிருக்க சந்திப்பு நடந்திருக்கிறது. அப்போ இந்த சந்திப்பில் அமைச்சரவை மாற்றம் குறித்து ஏதாவது விவாதிக்கப்பட்டிருக்குமா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது. செந்தில் பாலாஜியை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு தான். காரணம், நேற்று நடந்ததனுடைய சில கசிவுகள் டெல்லி உயர் மட்டத்தில் கிடைக்கிறது. பிரதமர் மு க ஸ்டாலினை முதலில் பார்த்தவுடன் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார், தேங்க்யூ என்றார். பிரதமரோ மஞ்சள் சால்வையை கையில் வாங்கி கொண்டு தேங்க்யூ தேங்க்யூ என்று சொன்னார். காரணம், என்னுடைய தகப்பனாருடைய 100 ரூபாய் காயினை வெளியிட்டதற்கு நன்றி என்று சொன்னார். அதற்கு பிரைம் மினிஸ்டர் மை டியூட்டி என்று சொன்னாராம். இட் இஸ் மை டியூட்டி என்று, நான் அதை செய்ய வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறேன் என்று. அடுத்ததாக உடனே முதலமைச்சருடைய அயல்நாடு பயணம் எப்படி இருந்தது, உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று பிரதமர் கேட்க மு க ஸ்டாலின் புல்லாங்குதம் அடைந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை என்னுடைய உடல்நிலையில் அக்கறை கொண்டிருக்கிறாரே என்று. ஆனாலும் பிரதமர் செயலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். அரசியல் ரீதியாக நாம் பார்க்க போனால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. 45 நிமிடத்தில் முதல் 10 நிமிடம்தான் டிஆர் பாலுவும் கனிமொழியும் உட்கார்ந்திருந்தார்கள். பிற வெளியே வந்து விட்டார்கள். இருவரும் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். பிரதமருக்கு நம்பிக்கையான ஒருவர், பிரதமர் செயலகத்தில் பணி புரியக்கூடிய தமிழ்காரர், ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி தெரிந்தவர் மொழிபெயர்த்தார். ஆக மொத்தம் டிஆர் பாலும் கனிமொழியும் வெளியே இருந்தார்கள். 25 நிமிடம் என்னங்க அப்படி பண்ணி தனியாக பேசியிருக்காங்க? தமிழக அரசியல் தானே பேசியிருக்க வேண்டும். ஒருவேளை முருகன் மகாநாடு, 100 ரூபாய் காயின் ரிலீஸ், ஹிந்துத்துவ சாஃப்ட் ஹிந்துத்துவாவை திமுக கையாள ஆரம்பித்து விட்டதா என்று ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. இதற்குத்தானோ என்னமோ பதிலடி கொடுக்கக்கூடிய அளவிற்கு விசிக காங்கிரஸ் போன்றவர்கள் திமுகவிற்கு இன்னல்கள் கொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள். ஒருவேளை அவர்கள் நினைக்கிறார்கள் திமுக தடம் புரள்கிறதா, 2026 தேர்தலுக்கு பிறகு ஸ்ட்ரெயிட்டாவே மு க ஸ்டாலின் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கி விடுவாரா? இந்த சந்தேகம்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது பிரைம் மினிஸ்டருடைய மீட்டிங்க்கு அப்புறம். ஒன்று. இரண்டாவது, பிரைம் மினிஸ்டர் கை கொடுத்து டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் என்று முதுகில் தட்டி கொடுத்தார் மு க ஸ்டாலின் என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தியை ரியல் ஒன் நேர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறான். இதுதான் எக்ஸ்க்ளூசிவ். இன்னொன்று சொல்றேன், பிரைம் மினிஸ்டருடைய காமெண்ட் தன்னுடைய அதிகாரிகளிடம், உயர் அதிகாரிகளிடம் இந்த நோட்ஸை கொடுத்த உடனே பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், சிஎம் வெளில வந்த உடனே ஒரு காலிங் பெல் அமைச்சிட்டு தன்னுடைய சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் வெளில உட்காந்துருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த மெமரண்டத்தை கொடுத்து நீங்கள்லாம் அதை படிச்சுட்டு அந்தந்த அதிகாரிகளிடம் பேசி கொடுவல் என்று. அதில் பார்த்திபன் என்று ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கிறார் பிரதமர் செயலகத்தில், அவரிடம் கொடுத்தார் பிரதமர்.
அதையும் தவிர டாக்டர் பி கே மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய முதன்மை செயலாளர் இருக்கிறார், அவரிடமும் இதை கொடுத்து இன்டர்னல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு 50% மெட்ரோ ரயிலுக்காக தமிழக அரசாங்கம் கேட்கிறது, அதை அனைத்து மாநிலங்களுக்கும் இது மாதிரி ஒரு இருக்க ஒரு நிலைப்பாடு இருக்க ஏன் தமிழகத்திற்கு ஒன்று நாம் அதை கொடுக்க மறுக்கிறோம் என்று பிரதமர் கேட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் சொன்ன பிறகு. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடி மு க ஸ்டாலினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெகுலேஷன் அமாங் அஃபீஷியல்ஸ் என்பதைத்தான் நான் சிறப்பு செய்தியாக சொல்லுகிறேன். இருப்பினும் அப்படி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, ஹிந்து பத்திரிகையுடைய அலுவலகத்திற்கு சென்றிருந்த பொழுது இது 50-50 இருக்குது, எனக்கு சென்றிருக்கேன் கமிட்மெண்ட்டே கிடையாது செகண்ட் ஃபேஸ் மெட்ரோவுக்கு என்று. ஆனாலும் அதில் பல தர்ம சங்கடங்கள் இருக்கின்றன சிவா. டி வி சோமநாதன் என்று சொல்லக்கூடிய மத்திய அமைச்சரவை செயலாளர் தமிழகத்தில் பணிபுரிந்த பொழுது அவரும் மெட்ரோ போர்டில் இருந்திருக்கிறார். அவர் கண்டிப்பாக ஒரு போர்டு அமைக்க வேண்டும், சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் போர்டு. ஏன்னா அது அயல்நாடு பணம் நேராக சென்னைக்கு வந்து இருக்கிறது. இரண்டாவது கட்ட திட்டத்தில் முதல் கட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்தாங்க. பல வேறுபாடுகள் இருக்கின்றன சிவா. அதைத்தான் பிரதமர் நன்றாக புரிந்து கொண்டு மனோகர்லால் கட்டர் என்று சொல்லக்கூடிய அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டருடன் தொலைபேசியில் பேசினார் பிரதமர் என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் நேற்று மு க ஸ்டாலின் சந்தித்த பிறகு. இது ஒரு சிறப்பு செய்தி. இருப்பினும் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் பிரதமருடன் நீண்ட நேரம் பேசிய மு க ஸ்டாலின் பிரதமருடைய பாராட்டுகளுக்கு ஒரு ஆள்பட்டு விட்டார். ஹீஸ் எ ஜென்டில்மேன் என்று சொன்னாராம் பிரதமர் மு க ஸ்டாலினை பார்த்து. காரணம், மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு மெர்கூரியல் சீஃப் மினிஸ்டர் கிடையாது அந்த அம்மா பட்டு. ஆனால் மு க ஸ்டாலின் சைலண்ட். பின்னாரை விஜயனும் மு க ஸ்டாலினும் கடந்த 2 மாதங்களில் 3 முறை தொலைபேசியில் பேசி இருக்கிறார்கள் என்று ஊர்ஜிதப்படுத்த செய்தியும் நான் சொல்லுகிறேன். பிரைம் மினிஸ்டருக்கு டெவலப்மெண்ட் இஷ்யூ எது கொண்டு வந்தால் நான் உதவி செய்ய தயார் என்று சொன்னதனாக்காகத்தான் வளர்ச்சி திட்டங்கள் எது வேணா கொண்டு வாங்க. பின்னாரை விஜயன் போய் 45 நிமிஷம் பார்த்துருக்காருங்க, மு க ஸ்டாலின் 45 நிமிஷம் பார்த்திருக்காரு. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அகில இந்திய அளவில் மு க ஸ்டாலின் காங்கிரசிலிருந்து சற்று விலகுகிறாரா என்ற ஒரு சந்தேகங்களோடு வர ஆரம்பித்து விட்டது டெல்லி. இதுதாங்க ஒரு சம்மரி. சார், இந்த சந்திப்பு முடிந்து வெளியில வந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது இந்த சந்திப்பு மகிழ்ச்சிகரமாக அமைந்ததா அப்படிங்கிற கேள்விகளை கேட்கும் போது இந்த சந்திப்பு மகிழ்ச்சியாக அமைவதற்கான நிலை வந்து பிரதமர் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த சந்திப்பை எப்படி சார் எடுத்துக்கிறது, பிரதமர் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க? பிரதமர் சார் கண்டிப்பாக 50% ஒப்புக்கொள்வார். ஆக மொத்தம் உடனே இவங்க தோசை திருப்பி போட்டுருவாங்க. திமுக மாநில சுயாட்சி உரிமைக்கு கொடு கொடுப்போம், உயிருக்கு கொடுத்தாலே கொடுப்போம், இதெல்லாம் ஏதாவது ஒரு வச்சனை பேச ஆரம்பிச்சுடுறாங்க. ஆக மொத்தம் பிரதமர் தன்னுடைய கையொப்பத்தின் மீது 11,000 கோடி தர இருக்கிறார் என்றால் அது பிரதமருடைய மாண்பைத்தான் காண்பிக்கிறது. திமுகவினுடைய இது பாருங்க, ஒன்னே ஒன்று சிவா, எதற்காக வந்தார் டெல்லிக்கு முதலமைச்சர்? பணம் கேட்டுத்தானே. 11,000 கோடி என்று சொல்லுவார்கள், கல்வி திட்டத்திற்காக 700 கோடி என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க கோடி கோடி கணக்காக இருந்தது. தமிழக அரசில் ஃபைனான்சியல் டிஃபிகல்டி இருப்பதைத்தானே தெரிகிறது. பணமே இல்லையே, எல்லாமே சாராயத்திலையும் மருந்து பொருட்களிலும் டாஸ்மாகலையும் வாங்குறாங்க கொடுக்குறாங்க போயிடுது. இருப்பினும் பிரதமரை சந்தித்த பிறகு மு க ஸ்டாலின் இப்படி சொல்லி இருப்பது அவருடைய இனிமையான சந்திப்பு என்றும் சொல்லியிருக்கிறார். கூடவே இதையும் சொல்றாரு, பிரதமர் தான் செய்யணும்ட்டு. எதுக்காக பிரதமருடைய தரப்பில் இந்த ஒரு பலுவை ஒரு ஒரு விதமான புஷ் பண்ணி விட்டார் பிரைம் மினிஸ்டர்? அந்த பால் விளையாடும் போது பிரைம் மினிஸ்டர் போட்டு போயிடுச்சு, ஏது ஏன் மு க ஸ்டாலின் இப்படி பண்ணார்? இதெல்லாம் ஒரு அரசியல். இருப்பினும் தமிழக அரசாங்கத்தில் பவதி பிக்ஷாந்தேகி என்று கேட்கக்கூடிய அளவிற்கு பணம் தாருங்கள் பணம் தாருங்கள் என்று கையேந்தி இருப்பது மிக 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 தவறான ஒரு போக்கு, தமிழக அரசின் போக்கு என்பதுதான் சில அரசியல்வாதிகள் கூட டெல்லியில் பேசுகிறார்கள். காரணம், ஹிமாச்சல் பிரதேச அரசாங்கத்திற்கு சிவா 1 ரூபா கூட கிடையாதுங்க, 1 ரூபா கிடையாதுங்க. பிரைவேட்ல கடன் வாங்க போறாங்க. உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கு அதிகமாக பணம் இருக்கிறது எப்படி? 2 அண்டை மாநிலங்கள் எப்படி அப்படின்றாங்க? தமிழ்நாட்டிலையும் அதுக்கு உபரி விதமான பணம் இருக்கக்கூடாது.
ஏன் மு க ஸ்டாலின் இப்படி டெல்லி வர வேண்டும்? அதையும் தவிர பிரதமருடைய போக்கு கண்டிப்பாக வளர்ச்சி திட்டத்துக்கு நான் தருகிறேன் என்று சொல்லிக்கிறார். கேரளாவிற்கும் தமிழகத்திற்கும் சிறப்பு அந்தஸ்து தர இருக்கிறார் பிரதமர். ஏன் என்று கேட்டால் அரசியல் அது. காங்கிரஸிலிருந்து இந்த இரண்டு கட்சியினும் பிரித்து விட்டால் ராகுல் காந்திக்கு பழனி ஆண்டவர் மாதிரி அமுட கொண்டு இருப்பார், கோமனத்தோடு இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்றதுக்கு தான் பண்ணியிருக்காங்க, வேற ஒரு விதமான முயற்சிகள் இல்லை. சிவா, சார், இப்போ தமிழக அமைச்சரவை மாற்றத்தில் மூத்த அமைச்சர்கள் ரெண்டு பேர், அதாவது பொன்முடி மனோ தங்கராஜ், ரெண்டு பேருடைய இலாகாக்களும் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கு சார். அப்போ பொன்முடி மனோ தங்கராஜ் இலாகாக்கள் பறிப்பு, இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஒரு ஒரு மிக மிக கடினமான முயற்சி தான். இருப்பினும் நாளை பிரதமருடைய சாரி நாளை முதலமைச்சருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. சார், இப்போ பொன்முடி அவர்களுடைய இலாகா பறிப்பு அப்படிங்கிறத பொன்முடி மூத்த தலைவர், நீண்ட நெடிய காலம் பயணிக்கக்கூடிய தலைவர், இதை ஏத்துக்குவாரா அல்லது கட்சிக்குள்ள ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? 2026 பொதுத் தேர்தலுடைய தேர்தலுக்கு சமயத்தில் தான் பாதிப்பு ஏற்படும், அதற்கு முன்பாக ஒன்றும் இருக்காது. சகஜமாக பொன்முடி விடுவார், கடந்து போயிடுவார். ஆனாலும் கட்சியில் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்கவில்லை என்றால் போர்க்குடி உயர்த்துவார். பொன்முடி நீண்ட கால அரசியல்வாதி, அவருக்கு எப்பொழுது எதிர்த்து பேச வேண்டும் என்று தெரியும். இருப்பினும் திமுகவில் கண்டிப்பாக ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்கும். சார், இப்போ இந்த உயர்கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் திமுக வரலாற்றில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருவருக்கு கொடுக்க போவதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா இது போன்ற புரட்சியை செய்தாங்க. இப்போ திமுகவும் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு இப்போ பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருவருக்கு உயர்கல்வித்துறை கொடுக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? விசிகாவின் அழுத்தம், அண்ணாமலையின் அழுத்தம், பாஜகவினுடைய அழுத்தம், இது திமுகவில் ஒரு மாறுதலை கொண்டு வரும் போக போக. அதுதான் இதெல்லாம் எதுக்கு பில்டப் பண்றாங்கன்னா சிவா, 2026 பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மு க ஸ்டாலினுக்கு பதிலாக உதயநிதி தான் முதலமைச்சராக நுழைப்பார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று தான் டெல்லி வட்டாரங்கள் பேசுகின்றன. அதற்கான ஒரு ஆயத்தங்களை செஸ்ட் போர்டில் காய் நகர்த்துவதற்கு முதலாக பிரதமரிடம் அனுமதி பெற்றுத்தான் இதை செய்கிறார் மு க ஸ்டாலின் என்று பல பேச ஆரம்பித்து விட்டார்கள். வதந்திகள் இல்லை, இது ஊர்ஜிதப்படுத்த செய் என்று நான் கருதுகிறேன் சிவா. சார், இப்ப செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே இலாக்கா, அதாவது வந்து மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய தகவலா வெளிவந்துகிட்டு இருக்கு. அப்போ செந்தில் பாலாஜி இப்ப வெளியில வந்து ஒரு சில தினங்கள் தான் ஆகிறது, அதாவது ஆர் ராசாவை விட கூடுதலாக 3 நாட்கள் சிறையில இருந்து ஒரு ரெக்கார்ட் வச்சுட்டு வெளியில வந்திருக்காங்க. இப்ப மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி அதே இலாக்கா கொடுக்கப்படுவதை எப்படி சார் பாக்குறது? திமுக அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, 2026 அவர் கண்டிப்பாக திமுகவுடைய வேட்பாளர்களை அதிகமாக வெற்றி பெற செய்ய வேண்டும். 200 பேர்களுக்கு இலக்கு என்று சொன்னாரே மு க ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில். அந்த 200-இல் செந்தில் பாலாஜி மூலமாக பண வரும்படி இருக்கிறது, பண மூட்டைகள், அதெல்லாம் 2026 ஒரு ஆயத்தமாக செய்வார். 200 பேரில் 50 பேருக்கு செந்தில் பாலாஜி நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னால் அதிலே ஒரு 5000 கோடி போயிடுங்களே, அதெல்லாம் அந்த பணத்துக்காக தானே பண்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இது 2026 நோக்கித்தான் பயணம், திமுகவுடைய பயணம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியோலன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி 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 நன்றி.